ஹாய் காய்ஸ், நான் உங்கள் அபி மீனு. இது நம்ம சேனல் மையல் குய்யல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அமரர் திரு சாண்டிலியன் அவர்கள் எழுதிய ராஜமுத்திரையின் பகுதி 17. ப்ரீவியஸ் வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. சரி வாங்க சம்பவத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த ஓலையில என்ன எழுதியிருந்துச்சுன்னா, உபதளபதி இன்னும் 2 நாழிகைகள் கழித்து இங்கிருந்து புறப்பட்டு தெற்கு வாயிலுக்கு போன்னு இருந்துச்சு. இதுக்கா இல்லைனங்க அதிர்ச்சி ஆயிருப்பாங்க? அவர் சும்மா போக சொல்லல, 300 படை வீரர்களோட தெற்கு வாயில திறந்து கொஞ்சம் தூரத்துல இருக்க கோட்டாற்றுக்கரையை கடந்து அந்த பக்கமா தங்கி இருக்கும்படி எழுதியிருக்கு. மேலும் சிங்கனன் படை தெற்கில் தாக்கும் போது 300 வீரர்களை கொண்டு பின்னிருந்து தாக்கணும்னு குறிப்பிட்டிருக்கு. இத பார்த்த இல்லைனங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கு. ஏற்கனவே நம்ம பார்த்தோமே, எதிரி 3 வாயில்ல அவன் படையை நிறுத்தி வச்சிருக்கான். அப்படி இருக்கும்போது தெற்கு வாசல் வழியா எப்படி வெளியே போக முடியும்? அப்படி போனா எதிரி கையக்கட்டி வேடிக்கையா பாப்பான்னு நினைச்சிட்டு இன்னொன்னையும் யோசிக்கிறாங்க. வடக்கு வாயில்ல தானே சிங்கனனை தாக்க சொன்னாரு, ஒருவேளை அத மறந்து இப்ப தெற்குன்னு எழுதிட்டாரோன்னு யோசிக்கிறாங்க. சரி, அவர்கிட்டயே இத பத்தி கேப்போன்னு நேரா அவர் அறைக்கு உள்ள போறாங்க. அவங்கள கூர்ந்து பார்த்த இளவரசர், என்ன இளநங்கை, எங்கு வந்தாய்? அவர் பார்த்த பார்வையும் அவர் சொற்களும் இளநங்கைக்கு பயத்தை உண்டு பண்ணவே சற்று தைரியத்தை வரவழைச்சிட்டு, எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. என்ன சந்தேகம்? சட்டுன்னு அந்த ஓலையில குறிப்பிட்ட தெற்கு வாசலை பத்தி கேக்குறாங்க. இளநங்கை கேட்டதை காதுல வாங்காம அலட்சியமா தெற்கு வாயில சிங்கனனை தாக்க சொல்றாரு. மேலும், இளநங்கை, இன்னும் ஏதாவது கேட்க வேண்டியது பாக்கி இருக்கிறதா? இருக்கின்றன. அவற்றை நாளை கேட்கலாம், போய் உத்தரவுப்படி நட. உங்கள் உத்தரவை பற்றிய கேள்விகள் அவை? என் உத்தரவு பற்றி இதுவரை கேள்வி கேட்டவர்கள் கிடையாது. உயிருக்கு பயப்படுகிறாயா உபதளபதி? நான் கோழை அல்ல, என்னுடன் வரப்போகும் 300 வீரர்களை பற்றி. ஓ, பாண்டிய வீரர்களை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம், அவர்கள் சாவை வரவேற்பார்கள். மேலும் என் கடமையை எனக்கு உபதேசிப்பது உபதளபதியின் வேலையல்ல. இப்படி கண்டிப்பான குரல்ல சொல்லிட்டு பஞ்சனையில சாய்ந்து படுத்துக்கொண்டார். இளநங்கை கோபமா அந்த அறையை விட்டு வெளியே வந்து, இவர் ஆட்டி வச்சா நான் பொம்மை மாதிரி ஆடணுமா நினைச்சிட்டு வாயில் படிக்கிட்டு போறாங்க. அங்க 2 காவலர்கள் அவள் வரவை எதிர்நோக்கி புறவிய தயாரா வச்சிருக்காங்க. அதுல ஏறின இளநங்கை கோட்டை மதில் சுவரை நோக்கி போறாங்க. வழியில நகரெங்கும் மக்கள் நடமாட்டம் இல்லாம கடைகள்லயும் வீடு வாசல்கள்லயும் வீரர்கள் தான் இருக்காங்க. தெற்கு வாசலுக்கு செல்ல இன்னும் நேரம் இருக்கிறனால கோட்டையோட கிழக்கு வாசலுக்கு குதிரையை திருப்பினாங்க. அங்க போனா இன்னும் ஆச்சரியமா இருக்கு. படைத்தலைவர்கிட்ட கோட்டையை ஒப்படைக்க போறாங்கன்னா எல்லா வீதிகள்லயும் விளக்கு அணைக்கப்பட்டிருக்கும். அப்பதான் எதிரி படைத்தலைவன் தெருக்களை கண்டுபிடிக்க முடியாம அலைவான். ஆனா இங்க அதுக்கு மாறா விளக்குகள் பந்தங்கள்னு வீதிகள் எங்கும் ஜெகஜோதியா இருக்கு. மேலும் வேலெறியும் பொறிகளும் வீதிகளை நோக்கி திரும்பி இருக்கு. இத பார்த்த இளநங்கை, வீரரே, ஏற்பாடுகள் தலைகீராக இருக்கின்றனவே. எதிரியிடம் சரணடைய போகிறோமா அல்லது சண்டையிட போகிறோமா? சண்டையிட போவதாக தான் தெரிகிறது தேவி. நேற்று வரை சரணடைய போவதாக வதந்தியிருந்ததே, பின்பு எப்போது மாறியது? மாலைக்கு சற்று முன்பு திடீரென ஒரு பெண் மூலம் விதவிதமான உத்தரவுகள், வினோதமான உத்தரவுகள் எல்லோருக்கும் வந்தன. இதை கேட்டோன இளநங்கை சந்தேகமா யாரு என்னன்னு விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது குறிஞ்சிதான தெரிஞ்சோனே இன்னும் கோவமா, இதை பற்றி நீங்கள் என்னிடம் ஏன் தெரிவிக்கவில்லை? இதில் தெரிவிப்பதற்கு என்ன இருக்கிறது தேவி? ராஜமுத்திரை மோதிரம் எதிரி காட்டினாலும் அதற்கு பணிய வேண்டியது வீரர்கள் கடமை. ஓலையில் உத்தரவு வந்தால் அதை நிறைவேற்ற வேண்டியதும் கடமை. யார் என்ன சொன்னாலும் செஞ்சிட வேண்டியதான அந்த வீரனை பார்த்து கேட்டுட்டு, பாண்டிய வீரர்கள் இளவரசர் உத்தரவின் மேல் வச்சிருக்க நம்பிக்கைய நினைச்சு வியப்பிலேயே தெற்கு வாயில நோக்கி போறாங்க. அங்க எந்த விளக்குகளும் பந்தங்களும் இல்லாம முற்றிலும் இருட்டுல 300 வீரர்களும் அவங்களோட 2 வில்லேறியும் எந்திரங்களும் தயாரா இருக்கு. அதை பார்த்த இளநங்கை எது வந்தாலும் பார்த்து போனு கோட்டை கதவை திறக்க சொல்றாங்க. வீரர்கள் அந்த கதவை ஓசைப்படாம மெல்ல திறக்க தெற்கு வாயில பார்த்த இளநங்கை கண்கள் மேலும் விரிந்தன. அங்க எந்த படையுமே இல்ல. இளவரசர் திட்டம் ஏதோ புலப்பட இளநங்கையும் மற்ற வீரர்களும் எந்த ஓசையும் இல்லாம கோட்டாற்றுக்கரையை தாண்டி அக்கறைய சென்றடைந்தாங்க. அங்க போன இளநங்கைக்கு இளவரசர் திட்டம் ஒவ்வொன்னா புரிய பின்னாடி இருந்து ஒரு கை அவங்க தோல்ல பட்டது. அது யாருன்னா நம்ம குறிஞ்சிதாங்க. நீ எப்படி இங்கே வந்தாய்? நான் அடிக்கடி இங்கு வருவது வழக்கம்.
உன்னை எப்படி வீரர்கள் வெளியே விடுகிறார்கள்? உத்தரவிருக்கிறது, விடுகிறார்கள். ஓ, இளவரசர் சலுகையோ? இல்லை தேவி, இது உரிமை, மலைவாசிகளுக்குள்ள உரிமை. மலைவாசிகள் எப்பொழுதும் நகருக்குள் போகலாம் வரலாம், இதை யாரும் தடுக்க முடியாது. நாங்கள்தான் நகர வைத்தியர்களுக்கு மலையிலிருந்து மூலிகைகள் கொண்டு வந்து தருகிறோம். எதிரி மருத்துவர்களுக்கு மூலிகைகள் தருவதும் நாங்கள்தான். ஆகவே எங்களை யாரும் தடுப்பதில்லை. இதோ பாருங்கள்னு கையில இருக்க இரண்டு முத்திரைகளை எடுத்து காட்டுறான். அதுல பாண்டிய நாட்டு முத்திரையும் போசல நாட்டு முத்திரையும் இருக்கு. பாண்டிய முத்திரையை காட்டி கோட்டையை விட்டு வெளியேறுவதும், பின் எதிரிப்படை பின்னாடி வராம இருக்க போசல முத்திரை உபயோகப்படும் சொல்லிட்டு வானத்தை காட்டுறா. வீரபாண்டியர் சொன்ன நள்ளிரவு நேரமாகி விட்டதையும், பின் கிழக்கு வாயில் இருக்க சிங்கனன் படையையும் காட்டுறா. அந்த படை இப்ப மெல்ல வடக்கு வாயில் பக்கம் நகருது. இத பார்த்த இளநங்கை வீரபாண்டியர் திட்டப்படி சிங்கனன் நடக்கிறான்னு நினைச்சிட்டு, எதிரிப்படை வடபுறம் செல்கிறது, இந்த தென்புறத்தில் எனக்கு என்ன வேலை? சற்று பொறுங்கள் அம்மணி, வீரபாண்டியர் காரணமின்றி உங்களை தெற்கு வாயிலுக்கு வர சொல்ல மாட்டார். அவரிடம் நம்பிக்கை வைத்து எதிரிகளின் அசைவை கவனியுங்கள். இருவரும் கூர்ந்து கவனிச்சிட்டு இருக்கப்ப சிங்கனன் படை மெல்ல தெற்கு வாயில் பக்கம் நகருது. இத பார்த்த இளநங்கை, சிங்கனன் எப்படிப்பட்ட அயோக்கியன், புத்திசாலியும் கூட. அவன் படைய காக்க திட்டத்தை மாத்தி செயல்படுறான். இந்நேர இளவரசர் மட்டும் படைத்தலைவரா இல்லாட்டி சிங்கனன் கண்டிப்பா வீழ்த்தீர்ப்பான்னு நினைச்சிட்டு இளநங்கை கடகடனு வீரர்களுக்கு உத்தரவிடுறாங்க. சிங்கனன் படையில முன்பக்கம் இரண்டு யானைகள் கதவை உடைக்கவும், பின்னாடி வீரர்கள் அணிவகுத்து தெற்கு வாயிலுக்கு போறாங்க. எதிரி படையில பந்தங்கள் கொளுத்திய நாள தெரிந்த ஒளியில சேரப்படை 4000 பேரோட தெற்கு வாயில தாக்க நின்னது அக்கறையில இருக்க இளநங்கைக்கு தெரியுது. இவ்வளவு பேரை 500 பேர் எப்படி சமாளிப்பாங்கன்னு நினைச்ச நேரம் யானைகள் அதன் துதிக்கையில பெரிய மரத்தை வச்சு கோட்டையின் வாசல தாக்குது. இத பார்த்த இளநங்கை கட்டளையிட அங்க இருந்த 300 வீரர்கள் யானைய நோக்கி வில் பொறியக்க, அதில் இருந்த அம்புகள் ஒவ்வொன்றும் சிங்கனன் படையையும் சில அம்பு யானையையும் தாக்குது. அம்புகள் சில யானையின் கண்விழிகள்ல பட யானை பிளறி படைய பார்த்து வெறி பிடிச்சு பின்னாடி நின்று வீரர்களை தாக்குது. சிலரை தூக்கி எறிஞ்சும், சிலரை கால்ல போட்டு மிதிச்சும் தாக்குது. எதிரிப்படை குழப்பமடைஞ்சு அந்த அணிவகுப்பும் கலையுது. வேல்கள் அம்புகள் எங்கிருந்து வருதுன்னு தெரியாம படைகள் அப்படியே குழப்பமானிக்க, பின் மீண்டும் ஒன்னு சேர்ந்து அந்த மரங்களை கொண்டு கோட்டை வாசலை இடிக்கிறாங்க. அப்ப திடீர்னு கோட்டை வாசல் திறக்க உள்ள வேகமா எதிரி படை நுழைந்தது. பாதி படை மட்டும்தான் உள்ள நுழைந்தது. மீதி படை உள்ள நடக்கிற போற பார்த்து வியப்பாக இத பார்த்த இளநங்கை அங்க சண்டை பலமா நடக்கிறத புரிஞ்சிட்டு மேலும் வில் எந்திரங்களை கோட்டாட்டுக்கரைக்கு நகர்த்தி அங்கிருந்து வெளியே இருக்க படைய தாக்குனாங்க. உள்ள இருந்த பாண்டியன் படை சிங்கனன் படைய வேட்டையாட வெளியே இருந்த வீரர்களுக்கு ஒண்ணுமே புரியல. உள்ள சென்ற வீரர்கள் திரும்பி வர வழியே இல்லைன்னு உபத்தலைவன் மற்ற வீரர்களை பிரதான வாயிலான கிழக்கு பக்கம் செல்ல உத்தரவிடுறான். அங்கே போனா கிழக்கு வாயில் கதவுகளும் திறக்க உள்ள நுழைந்த வீரர்களை பாண்டிய படை பேரரவத்தோட தாக்குறாங்க. அப்போ திடீர்னு கிழக்கு வாயிலுக்கு எதிரே அமைக்கப்பட்ட சிங்கனன் பாசறை குடில்கள் எல்லாம் தீப்பற்றி எரியுது. அந்த வெளிச்சத்துல படைக்கு நேர்ந்த கதியை நினைச்சு படைய பின்வாங்கறதுக்காக சிங்கனன் இரு படைக்கும் நடுவுல புறவிலிருந்து கொம்புகளை ஊதுறான். அப்ப கிழக்கு படை பின்வாங்கியது. ஆனா தெற்கில் உள்ள நுழைந்த படை முற்றிலும் அழிந்தது. இப்படி படைகள் பின்வாங்கினோனே சிங்கனன் வில் எறியும் எந்திரங்களை கிழக்கு வாயில் பக்கம் திருப்பினான். அப்ப உள்ளிருந்த பாண்டிய படை கிழக்கு வாயில் கதவை தொப்புன்னு சாத்த பறந்து வந்த வில் அனைத்தும் சுவர்கள்லயும் கதவுகள்லயும் பட்டு பயனில்லாம கீழே விழுந்தது. அதே நேரம் தெற்கு வாயில்ல கோட்டைக்குள்ள இருந்த பாண்டிய படை சைகையா பந்தங்களை அசைச்சோனே இளநங்கை தெற்கு வாயில நோக்கி படைகளை வேகமா நகர்த்தி கோட்டைக்குள்ள 300 வீரர்கள் மற்றும் வில் எந்திரங்களை நகர்த்திட்டாங்க. இப்ப பாண்டிய படை முற்றிலும் கோட்டைக்குள்ள இருக்க கிழக்கு வாயில் பக்கம் கதவை திறந்த பாண்டிய படை சர்ப்பம் மாறி அணிவகுத்து எதிரி படையை ஊடுருவி, பின் சுருக்கி வட்டமிட்டு எதிரி வீரர்களை கொன்றுவிட்டு மறுபடியும் கோட்டைக்குள்ள நுழைந்தது. சில எதிரி வீரர்கள் கோட்டைக்குள்ள நுழைய வீதிகளை நோக்கி வைக்கப்பட்ட வில் பொறிகளும் வேல் பொறிகளும் அந்த வீரர்களை தாக்குது. இப்படி மறுபடியும் பாண்டிய படை சர்ப்ப மாறி அணிவகுத்து சண்டையிட குழப்பமான சிங்கனன் அது என்ன வியூகம்னு யோசிச்சு அதை கேற்ற மாதிரி படைய செயல்படுத்த முடியாம திண்டாடினான். வீரபாண்டியர் வகுத்த வியூகம் சர்ப்ப வியூகம்னு சொல்ல முடியாது, சர்ப்ப மாறி இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பாண்டிய படை வளைந்து வளைந்து சிங்கனன் படைய மலைப்பாம்பு ஒரு மனிதனை இருக்கிற மாதிரி இறுக்கி வட்டமிட்டு வட்டத்தில் இருக்க எதிரி படையை கொன்றுவிட்டு பின் மறுபடியும் வளைந்து வளைந்து தாக்குது. கிழக்கு வாயில ஒரு முரசு சத்தம் கேட்டோனே பாண்டிய படை முற்றிலும் பின்வாங்கி கோட்டைக்குள்ள நுழைந்தது. எதிரி விளைவித்த சேதத்தை பார்த்த சிங்கனன்
அவன் சங்கை எடுத்து பலமாக ஊதினான். அந்த சங்கொலிக்கு இணங்க சேரப்படை பழைய மாறி முற்றுகை நிலைக்கு திரும்பிட்டாங்க. அதாவது அவங்க குடில் அமைக்கப்பட்ட இடத்துக்கு திரும்பிட்டாங்க. சிங்கனன் எரிந்த பாசறைக்கு பக்கத்துல ஒரு பெரிய கல்லுல அமர்ந்து படையோட சேதத்தை நினைச்சும், வீரபாண்டியன் தந்திரத்தை நினைச்சும், மேலும் போர்ல வெற்றிதான் கிட்டும்னு 4000 வீரர்களை சேர நாட்டுக்கு அனுப்பியது பெரும் தவறுன்னு நினைச்சு குழப்பத்துல ஆழ்ந்திருந்தான். 4 நாழிகைக்கு பிறகு விடிஞ்சதும் படைத்தலைவரை பார்த்த ராமவர்மன், படைத்தலைவரே படைத்தலைவரேன்னு இருமுறை கூப்பிட்டதும், என்ன ராமவர்மரே? கடமையை செய்ய வந்தேன். என்ன கடமை? ஒவ்வொரு தாக்குதல் முடிந்ததும் சேதத்தை தளபதிக்கு அறிவிக்க வேண்டியது உபத்தளபதியின் கடமை அல்லவா? சேதத்தை அறிவிக்க வேண்டியதுதான், வேற எதற்கு நீர் இருக்கிறீர்? போர் தந்திரங்களை வகுக்கும் பொறுப்பை சேரமன்னர் எனக்கு அளிக்கவில்லை, என்னை விட சிறந்த தளபதிக்கே அளித்திருக்கிறார். இப்படி சொன்ன ராமவர்மர் தெற்கு வாயில் பக்கம் படை செயல்பட்டதையும் வீழ்ந்ததையும் விளக்குறாரு. வேலெறியும் பொறிகள் மீது கண் வைக்க சொல்லியிருந்தேனே. வேர்பொறிகள் கோட்டை தளத்தின் இறக்கமான பகுதியில், அதாவது 2வது படியில் இருந்தன. இளவரசனுடன் நீங்கள் பேச சென்ற போது இதை நீங்கள் கவனித்திருந்தால் கூட வேல்களை நம் கண்ணில் படாமல் எதிரி எந்த பக்கமும் இயக்க முடியும் என்பதை உணர்ந்திருக்கலாம். போதாத குறைக்கு கோட்டைத்தள பந்தங்களையும் எதிரி அணைத்து விட்டான். என்ன சொல்லி என்ன பயன்? நமது காலாட்களில் 1000 பேரும் புறவிப்படையில் சுமார் 1000 பேரும் அழிந்து விட்டார்கள். யானைகள் குதிரைகள் சேதத்துக்கும் குறைவில்லை. என்ன வேகத்தில் கிழக்கு வாயிலிருந்து எதிரிப்படை வெளிவந்தது? எத்தகைய அணிவகுப்பு? சர்ப்ப வியூகத்தை பற்றி நான் அறிவேன் சிங்கனரே, ஆனால் இந்த மாதிரி ஒரு படை வியூகத்தை இந்த போரில் தான் பார்க்கிறேன். எதிர்பாராத சேதம். இது மட்டுமா எதிர்பாராதது? பின்னாடி இருந்து தாக்கின படை எப்போ அங்கே போனதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அந்த படைய தலைமை தாங்கினது இளநங்கைன்னு சொல்றான். அப்ப சிங்கனன் கண்கள் கோவக்கணலாக, அந்த பெண்ணா? ஆண் உபதளபதிக்கு பெண் உபதளபதியே மேல் போலிருக்கிறதே. தளபதிக்கு திறமை இருந்தால் பெண் என்ன? துரும்பை கூட உபதளபதியாக வைத்துக் கொண்டு படைகளை இயக்கலாம். தவிர அந்த பெண் தளபதியாய் இருக்கவும் தகுந்தவள். இத சொன்னோனே சிங்கனனுக்கு ராமவர்மனை கொன்று விடலாம் போல இருந்தது. அப்ப சட்டுன ராமவர்மனை ஒரு ஓலை கொண்டு வர சொல்லி அதுல வீரபாண்டியனை சிக்க வைக்க ஒரு திட்டத்தை எழுத அத ராமவர்மனையே கொண்டு போய் கொடுக்க சொல்றான். அத வாங்கிய ராமவர்மன் சற்று திரும்பினான். அவனை நிறுத்திய சிங்கனன் படிச்சு பார்த்துட்டு கொண்டு போய் கொடுக்க சொல்றான். அந்த திட்டத்தை பார்த்த ராமவர்மன், இது அதர்மம். படைத்தலைவன் சொற்படி கண்ணை மூடிக்கொண்டு நடக்க வேண்டியது உபதளபதியின் கடமை. அந்த ஓலையை எடுத்துட்டு, அதர்மத்துக்கும் அக்கிரமத்துக்கும் எல்லை உண்டு சிங்கனா, இதில் வெற்றி பெற்றாலும் உலகம் உன்னை தூற்றும். எத்தகைய பயங்கர மனிதன் நீ! இப்படி மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு கோட்டையை நோக்கி போறாரு. அவரை மாளிகையில வரவேற்ற வீரபாண்டியர், ஓலையை கொடுங்கள் ராமவர்மரேன்னு சொல்ல உபதளபதிக்கு வியப்பா இருக்கு. இதில் வியப்பதற்கு ஏதுமில்லை ராமவர்மரே, என் நிலையில் நீங்கள் இருந்தாலும் ஓலையை எதிர்பார்த்திருப்பீர்கள். அந்த ஓலையை பார்த்த வீரபாண்டியர் திட்டத்துக்கு சரின்னு தலையசைத்து மரியாதையோட அவரை அங்கிருந்து அனுப்புறாரு. அங்கிருந்து திரும்பின ராமவர்மன் சிங்கனன் வலையில இப்படி இளவரசர் மாட்டிக்கொண்டாரேன்னு வருத்தமா பாசறைக்கு திரும்பினார். திரும்பி ரொம்ப நேரம் ஆனாலும் திட்டத்தை பாண்டிய தளபதிட்ட சொன்னா என்னன்னு யோசிக்கிறாரு. ஆனா கோட்டைக்குள்ள போயிட்டு வந்த தன் மீது கண்காணிப்பு அதிகமா இருக்கும்னு நினைச்சிட்டு அந்த பயங்கரமான திட்டத்தையும் நினைக்கிறாரு. அந்த ஓலையில குறிப்பிட்டது என்னன்னா, முதல் தாக்குதல்ல தோல்வி அடைந்தாலும் இப்ப இருக்க படைய வச்சே கோட்டையை எளிதில் தாக்க முடியும். மேலும் 2 நாள்ல கப்பல் படை வந்தால் இந்த கோட்டையை எளிதில் தகர்த்து விடலாம். இந்த கோட்டைக்குள் யாரும் இனி நுழைய முடியாதுனோ, உணவுப் பொருட்கள் கூட கிடைக்காம உமது படையும் மக்களும் பட்னி கிடந்து சரணடைய வேண்டியதுதான்னு குறிப்பிட்டிருக்கு. அப்படி ஒரு வீரனை அழிக்க இஷ்டமில்லைன்னு அவன் வீரர்கள நிராயுத பாணியா, அதாவது போர் உடைகள் இன்றி வாழ்வில் ஏதும் இல்லாம வெளியேறினா அவர்களுக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாம கோட்டையை கைப்பற்றுவதா ஓலையில எழுதினான். ஒரு நாள் கழித்து பாண்டிய படையின் தூதன் ஒருவன் அன்று காலை வந்து, இன்றிரவு படை நிராயுத பாணியா நகரும்னோ, அதை நீங்க பரிசோதித்து வெளியே அனுப்பலாம்னு சொல்லிட்டு போறான். இதை கேட்ட சிங்கனன், ராமவர்மரே, நமது படைகளை 2-3 பகுதிகளாக பிரித்து கிழக்கு வாயிலுக்கு எதிரே நிற்க வைத்து எதிரிகள் போக வழிவிடு. எதிரிப்படை பூராவும் வெளிவந்ததும் 4 புறங்களிலிருந்தும் நெருங்கி அவற்றை அழித்து விடு. வீரபாண்டியனும் இளநங்கையும் மட்டும் சிறை செய்து என் பாசறைக்கு கொண்டு போகும்படி உத்தரவிட்டான். நள்ளிரவு ஆனதும் சொன்ன மாதிரியே பாண்டிய படை நிராயுத பாணியா வெளியே வர அதை கோட்டைக்குள்ள மேல்தளத்திலிருந்து விஜயவர்மன் பார்த்துட்டு இருக்காரு. 2-2 வீரர்களா வெளிவர கடைசி வீரர்கள் வந்ததும் சிங்கனன் படைப்பிரிவு முற்றிலும் அவங்களை சூழ்ந்தது. அப்ப திடீர்னு விஜயவர்மன் கொம்பெடுத்து முழங்க நிராயுத பாணியா நின்ன வீரர்கள்
கிழக்கு நோக்கி உள்ள மலைக்காட்டில ஓடி ஒளிஞ்சிட்டாங்க. அப்ப வடக்கு வாசல்ல இருந்து ஒரு படை வேகமா சிங்கனன் படைய பின்னிருந்து தாக்கவும் கோட்டைக்குள்ள தள்ளவுமா இருந்துச்சு. விஜயவர்மன் மேலிருந்து அம்புகள் பொழிய வகை செஞ்சாரு. இத பார்த்த சிங்கனன் பாண்டிய படைய காப்பாத்த விஜயவர்மன் ஏன் சேரப்படைய கொண்டு தன்னை தாக்கணும்னு குழப்பத்துல நிக்க அந்த போர் அரை ஜாமத்துல முடிஞ்சது. மறுநாள் காலை பாசறையில இருந்த ராமவர்மனுக்கு வந்த கட்டளையின் பேர்ல கோட்டைக்குள்ள போனா அங்க சிங்கனனை சிறைப்படுத்தி கொழு மண்டபத்துல நிக்க வச்சத பாக்குறான். பாத்துட்டு தோற்ற தளபதிய இப்படி சிறைப்படுத்தி நிக்க வைக்கிறது தான் பாண்டிய வழக்கமானும் என்ன குற்றத்திற்காக இந்த தண்டனைனும் கேக்குறான். அப்ப இளநங்கை அறிய ஆசனத்துல அமர்ந்திருந்த வீரபாண்டியன் எழுந்து, சதி குற்றத்திற்காக நிராயுத பாணிகளை கொல்ல முயன்றது ஒரு குற்றம். பாண்டிய வீரர்கள் போரில் மடிவார்களேயொழிய ஆயுதத்தை பிரிந்து வெளியே வரமாட்டார்கள் என்பதை உணராதது இரண்டாவது குற்றம். உயிரை நான் பெரிதாக மதித்து என் வீரர்களை பலி கொடுத்து பிழைக்க எண்ணுவேன் என்று நினைத்தது மிகப்பெரிய மூன்றாவது குற்றம். இதை கேட்டோனே அப்ப அங்க வந்த வீரர்கள் யாருன்னு ராமவர்மர் யோசிக்க, அங்கிருந்த விஜயவர்மன் சேரப்படை பாண்டிய படை உடை அணிந்து நிராயுத பாணியா அனுப்பியத சொல்றாரு. இப்போது புரிகிறதா ராமவர்மரேனு வீரபாண்டியன் கேட்டுட்டு சிங்கனனை பார்த்து, சிங்கனா, இத்துடன் கோட்டாற்றுக்கரை யுத்தம் முடிவடைகிறது. கடல்வழி படைகளை எதிர்பார்க்காதே. நான் சரணடைந்து விட்டதாக செய்தி அனுப்பி அவற்றை திருப்பிவிட்டேன். உன் படைகளை நீ பாண்டிய மன்னனை பின்புறம் தாக்க அனுப்பியிருப்பதும் எனக்கு தெரியும். வீரரவியிடம் சென்று சொல், சீக்கிரம் பாண்டிய நாட்டு முத்துக்களை கொடுத்து விடும்படி. இல்லையேல் இன்று கோட்டாற்றுக்கரையில் ஊண்டிய வீரபாண்டியன் கால் அடுத்தபடி சேரர் தலைநகரிலும் ஊன்றும் என்று எச்சரிக்கை செய். இனி நீ செல்லலாம். இத்துடன் இந்த பாகம் இனிதே முடிவடைந்தது. அடுத்த காணொலியில உங்களை சேர நாட்டில இருந்து சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க. அப்படியே மையல் குயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஏதாவது நிறைக்குறி இருக்குன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. போற போக்குல அந்த பெல்லைக்கான தட்டி விட்டுருங்க. அப்பதான் நெக்ஸ்ட் போடுற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். ஓகே கைஸ், ஸ்டே சேஃப், ஆல்வேஸ் பி ஹாப்பி, ஸ்டே டியூன் வித் அபி மீனு. See you soon. வாங்க இவ வேணாம்.